இலங்கையில் அவசர காலநிலை பிரகடனம். இன்றைய தின மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். கோட்டாபய நாட்டை விட்டு வெளியேறும் நிலை அதிகரிக்கும் மகளின் அழுத்தம். மின்வெட்டால் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு விலையும் அதிகரிப்பு. புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு பேரடியாய் அமைந்த தகவல். இலங்கையில் சாரதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். இலங்கையில் பொது அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட வர்த்தமானி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் வெளியிடப்பட்டுள்ளது. 2022 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கையில் பொது அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் அது விசேட வர்த்தமானியை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்டுள்ளார். இன்றைய தினம் 8 மணித்தியாளர்கள் 30 நிமிடங்களுக்குள் மின்சாரத்தை துண்டிக்குமாறு இலங்கை மின்சார சபையின் கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி ஏ பி சி டி இ எஃப் ஆகிய மண்டலங்களில் காலை 8 முதல் மதியம் 12 வரை 4 நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். அந்த பகுதிகளில் மாலை 4 முதல் இரவு 7 வரை 3 நேரம் மின்தடை அமலில் இருக்கும். இரவு 9 முதல் 10:30 வரை மேலும் 1 நேரம் 30 நிமிடங்களும் மின்சாரம் நிறுத்தப்படும். ஜி ஹெச் ஐ ஜே கே எல் ஆகிய மண்டலங்களில் மதியம் 12 முதல் மாலை 4 வரை 4 நேரம் மின்சாரம் வழங்கப்படும். மாலை 6 முதல் 9 வரை 3 நேரமும் இரவு 10:30 முதல் நள்ளிரவு 12 வரை 1:30 மின்தடை அமல்படுத்தப்படும். பி கியூ ஆர் எஸ் ஆகிய மண்டலங்களில் காலை 8 முதல் மதியம் 12 வரை 4 நேரம் மின்தடை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மாலை 4 முதல் 7 வரை 3 நேரமும் இரவு 9 முதல் 10:30 வரை 1:30 வரை மின்தடைப்படும். டி யூ பி டபிள்யூ ஆகிய மண்டலங்களில் மதியம் 12 முதல் 4 வரை 4 நேரமும் மாலை 6 முதல் 9 வரை 3 நேரமும் இரவு 10:30 முதல் 12 வரையில் 1:30 வரை மின்சாரம் பாதிக்கப்படும். எம்என்ஓ எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மண்டலங்களில் காலை 5:30 முதல் 9 வரை 3 நேரமும் 30 குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருக்கும் ஜனாதிபதி கோட்டாபயவின் மகன் தனது தந்தையை தயவு செய்து நாட்டை விட்டு வந்துவிடுமாறும் குடும்பத்திற்குள் குழப்பம் வேண்டாம் எனவும் தொடர்ச்சியாக அழுத்தத்தினை பிரயோகித்து வருவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் நிலாம் டே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபயவின் மீது உச்சகட்ட கோபத்தில் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளமையினால் குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படுவதனை மகன் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்திற்கு எதிராக தீவிரமடைந்துள்ள மக்கள் போராட்டம் தொடர்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மின்வெட்டு நடைமுறைப்படுத்துவதை அடுத்து உள்ளூர் சந்தையில் மெழுகுவர்த்திகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சந்தையில் விற்பனைக்கு வரும் மெழுகுவர்த்திகளின் விலைகளும் உயர்மடைந்துள்ளதாகவும் வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். சிறிய மெழுகுவர்த்தி ரூபா 15 பெரிய மெழுகுவர்த்தி ரூபா 75 வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் ஒரு சிறிய பேட்டரி ரூபா 15 ஒவ்வொரு சோப்பும் ரூபா 15 விலை அதிகரித்துள்ளதாகவும் உள்ளூர் சந்தையில் தீப்பெட்டி தட்டுப்பாடு நிலவுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் சபைகள் எரிவாயு விநியோகத்தை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 5500 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் ஒன்று திருப்பி அனுப்பியமையே இதற்கு பிரதான காரணம் என லேப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடன் சார்ந்த பத்திரத்தை திறக்க முடியாமை மற்றும் 4.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்த முடியாமையும் இதற்கு பிரதான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சாரதிகளின் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை நீடித்து விசேட வர்த்தமானி போக்குவரத்து அமைச்சர் தினம் அமனுகமவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்றிலிருந்து ஜூன் மாதம் 30 காலாவதியாகும் அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் காலாவதியாகும் திகதியிலிருந்து 6 நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூலை 1 ஆரம்பமாகி செப்டம்பர் 3 காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் காலாவதியாகும் திகதி 3 நீடிக்கப்பட்டுள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அவசர காலநிலை பிரகடனம். இன்றைய தின மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல்.
கோற்றவைய நாட்டை விட்டு வெளியேறும் நிலை அதிகரிக்கும் மகளின் அழுத்தம். மின்வெட்டால் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு விலையும் அதிகரிப்பு. புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு பேரடியாய் அமைந்த தகவல். இலங்கையில் சாரதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல்.